கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சமையல் டாட் காம் செக்மெண்ட். உங்களுக்கு தெரியும், சமையல் டாட் காம் செக்மெண்ட்ல இங்கே ஸ்டுடியோக்கு வர முடியாத நேயர்கள் அவங்களோட ரெசிபிஸை நமக்கு எழுதி அனுப்புவாங்க. உங்களுக்காக நாங்கள் இந்த சமையல் டாட் காம் நிகழ்ச்சியில் அந்த ரெசிபியை செஞ்சு காமிப்போம். அந்த மாதிரி ஒரு தோழி உமா அப்படின்றவங்க இன்னைக்கு பாலமஞ்சுளு அப்படின்னு அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷை நமக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. அது ஒரு ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபியாக, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு செய்வாங்களாம். ஸோ அதை நமக்காக எழுதி அனுப்பியிருக்காங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் படிச்சுட்டேன், உங்களுக்காக அதை நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். என்ன அதை செய்கிறது எப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி அது தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். எண்ணெய், துருவின தேங்காய், ஏலக்காய் பொடி, நெய், சர்க்கரை, ரவை, பால், உப்பு. பாலமஞ்சுளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன நம்ம பார்த்துட்டோம். இப்போ அது எப்படி செய்கிறது அப்படின்ற மெத்தடை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ கடாய் வைக்க போகிறோம். கடாய் சூடாகட்டும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாலமஞ்சுளுன்றது ஒரு ஸ்வீட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த ஸ்வீட் வந்து அதோட அவுட்டர் பேஸ் பார்த்தீங்கன்னா ரவையில் பண்ணியிருப்பாங்க. உள்ள ஒரு தேங்காய் துருவல் வச்சு ஒரு ஃபில்லிங் உள்ளே இருக்கும். அதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறாங்க. இதுதாங்க பேசிக்காக பண்ண போகிற விஷயம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் அந்த ரவுண்டுக்கு நம்ம அதுக்கு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரவையை நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம். நான் நெய் விடுறேன். பாரபட்சமே பார்க்காம நிறையவே நெய் விடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டாச்சு. அடுத்தது ரவை. ரவை போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் ரவை போட்டிருக்கோம். ரவை வந்து நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும். மீன் டைம் நம்ம பால் வந்து காய்ச்சிக்க போகிறோம். இந்த ரவையை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, பால் ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸோ அந்த பாலையும் காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சறதுக்கு இந்த ஸ்டவ் நான் ஆன் பண்ணிக்கிறேன். 1/2 கப் ரவை போட்டுக்கோம் இல்லையா. நமக்கு இதில் 1/2 கப் பால், அப்புறம் 1/2 கப் தண்ணி விட போகிறோம். ஒரு 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி இதில் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. மீன் டைம் இந்த ரவையும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ப்ரௌன் ஆகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது எண்ணெய் அந்த நம்ம போட்டிருக்க நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். நம்ம ஏன் பால் வந்து 1/2 கப் விட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம 1/2 கப் ரவை விட்டுருக்கோம். அது குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப். அந்த 1 கப் தண்ணியில் நம்ம தண்ணிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த தண்ணியை பாதி அளவு வந்து பாலில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதே ஃபுல்லாக 1 கப் பால் ஊற்றி இந்த ரவையை குக் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அது சரியாக குக் ஆகாது. அதனால தான் பாதி பால் பாதி தண்ணி இதில் விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இந்த ரவையிலேயே ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்காய் உப்பு. எந்த ஒரு ஸ்வீட்லேயும் லேசாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட்டோட இது வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலும் நல்லா கொதிச்சிடுச்சு. பால் நல்லா பொங்கிடுச்சுங்க. இப்போ இந்த பாலை நம்ம எடுத்து இந்த ரவையில் ஊற்றி அதை வேக வைக்க போகிறோம். ஊற்றும்போது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, ஏன்னா கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, பால் நம்ம ஊற்றியாச்சு. இது நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். கலரிட்டும் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கட்டி தட்டாது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அது இல்லாமல் நம்ம இதை தான் வந்து அவுட்டர் ரவுண்டல்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எப்படி இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்வீட்டில் ஒரு ஃபில்லிங் வைக்கிறோம்னா வெளியில் வந்து நமக்கு ஒரு லேயர் வேணும் இல்லையா. அந்த லேயர் தான் இது. ரவையில் ஒரு லேயரா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் நமக்கு உமா என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்களா, அதாவது ரவையில் மட்டும் இல்லை அரிசி மாவில் கூட நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. பட் இன்றைக்கி நம்ம பண்ணுறது ரவையில் தான், ஏன்னா அவங்க எழுதி அனுப்பினது ரவையில் தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்ல ரவை குக் ஆகிடுச்சு. இது இன்னும் நல்லா குக் ஆகணும். இது லேசாக மூடி வைக்கலாம். மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆகணுங்க. மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே இருக்க ஸ்டஃபிங்க்கு
பேரலலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். அண்ட் பேரலலா இந்த ரவையும் கிளறி விட போறோம். இதுக்கு என்ன பண்ண போறோம், கொஞ்சம் தண்ணி விட போறோம். இந்த தண்ணி எந்த அளவு அப்படினு பாத்தீங்கன்னா சக்கரையில பாதி அளவு. சக்கரை ஒருக்க போட்டீங்கன்னா தண்ணி அரைக்க பூத்திக்கோங்க. சக்கரை போட்டு இது வந்து நல்லா ரொம்ப பாகு பதத்துக்குலாம் கொண்டு வராதீங்க, கரஞ்சா போதும். இப்போ நம்ம தண்ணியில சக்கரை போட்டு அது கொதிக்க வெச்சிட்டு இருக்கோம். இது கொதிக்கட்டும், ரவை எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ரவை நல்லா குக்க ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விடக்கூடாதுங்க, இதில் கீ போடணும். கீ போட்டு நல்லா கலரணும். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இது ரூம் டெம்பரேச்சர் வரணுங்க, அப்போ தான் இது வந்து நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு நல்லா ரவுண்டல்ஸாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது உள்ள நம்ம இங்கே பக்கத்தில் கொதிக்க வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜீராவில் துருவின தேங்காய் போட்டு ஒரு ஸ்டஃபிங் பண்ணி அந்த ஸ்டஃபிங்கை இது உள்ளே வச்சு பொறிச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா ஆறினா தான் நம்மளால் கையால் பிசைய முடியும். கொஞ்ச நேரம் ஆறட்டும், தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இந்த சுகர் சிரப்பில் இப்போ நம்ம போட போகிறது கோகோனட். நான் இப்போ இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட், அதாவது கொஞ்சம் ட்ரை கோகோனட். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் கூட போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஆல்மோஸ்ட் இது ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏலக்காய் பொடியும் போட்டுக்க போகிறோம். நல்லா இருக்குங்க வாசனை. ஓகே, ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இந்த ஃபில்லிங் கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும்ங்க, ரொம்ப வந்து திக்காக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா லூஸாக இருக்குது. ரொம்ப திக்காக பண்ண வேண்டாம், ஏன்னா ஆற ஆற அதுவே திக்காகிடும். இப்போ நம்ம கடாயில் இருக்கிறத இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய் தடவி சூடாக தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாலில் குக் பண்ண ரவையை நல்லா நீட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நெய் விட்டு இது நீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இதை ரவுண்டல்ஸாக ஆக்கலாம். ரவுண்டல் சைஸ் வந்து உங்கள் விருப்பங்க, பெருசாக இருக்கலாம் சின்னதாக இருக்கலாம். ஓகே, ரவுண்ட் பண்ணிட்டு இது உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங்கும் இங்கே ரெடியாக இருக்குது. ஓ, நம்ம இந்த கோகோனட் கிரேவி, கோகோனட் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த கேப்பும் இல்லாமல் நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். ஓகே, நம்ம ரவுண்டல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாலை மஞ்சளும் ஆல்மோஸ்ட் டன்னுங்க. ரவுண்ட் பண்ணிட்டோம், இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ நான் கடாய் வச்சிருக்கேன், இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, அதில் எண்ணெய் விடலாம். ஆயில் விட்டாச்சு, எண்ணெய் காஞ்சதும் இந்த ரவுண்டல்ஸை அதில் போட்டு எடுத்தால் பாலை மஞ்சளும் ரெடிங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்கல்ல. ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த ரவுண்டல்ஸை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் பாலை மஞ்சளும் ரெடி. ஸோ நான் இதை எடுத்து போட்டு டிஸ்பிளேல வைக்கிறேன். பாலை மஞ்சளும் செய்வது எப்படி ரீகேப் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு அதில் ரவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கம் பால் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்ச பாலை ரவையில் ஊற்றி அதை நல்லா ரவையை வேக வைக்கணும். வேக வச்ச ரவையை லேசாக ஆற வச்சு அதை நீட் பண்ணி ரவுண்டல்ஸாக பண்ணணும். இப்போ ரவுண்டல்ஸ்க்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தண்ணி ஊற்றி அதில் சக்கரை போட்டு ஒரு ஸ்ட்ரிங் பதத்துக்கு வர டைமில் துருவின தேங்காவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஏலக்காய் பொடி போட்டு இறக்கிடலாம். இப்போ அந்த ஸ்டஃப்பிங்கை நம்ம ரவுண்டல்ஸாக பண்ணி வச்சுருக்க ரவை மாவில் நடுவில் பூர்ண மாதிரி வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் பாலை மஞ்சளும் ரெடி. சுவையான பாலை மஞ்சளும் இப்போ உங்களுக்காக டிஸ்பிளேயில் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கு, சுவையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடுக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி உங்ககிட்டையும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம், இமெயில் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்டுடியோ கூட நேரடியாகவும் வந்து தரலாம், அது உங்களோட விருப்பம். இல்லை வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். வாட்ஸ்அப் அனுப்புகிற நம்பர் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் டிஸ்பிளே ஆகும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ரெசிபீஸை கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடு எழுதி அதோடய ஃபோட்டோவும் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் இந்த சமையல் .com நிகழ்ச்சியில் சமைச்சு காமிப்போம். சமைக்க நாங்கள் ரெடி, எழுதி அனுப்ப நீங்கள் ரெடியா? ஓகே. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். எங்கள் வீட்டு சமையலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9840002025. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. குட். நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா தான் மக்களுக்கு நல்ல நல்ல ஃபுட் எல்லாம் நீங்க வந்து செஃப் சாய்ஸ்ல வந்து சமைச்சு காட்ட முடியும். கண்டிப்பா. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம ஓவாமரில் இருக்கிற தட்சிணாபுரம் ரெஸ்டாரண்ட்ல நீங்க என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்துட்டு அக்கி ரொட்டி. அக்கி ரொட்டி, அதுக்கு காம்பினேஷன் டொமேட்டோ அப்பப்பு. அக்கி ரொட்டின்னா என்னது? அக்கி ரொட்டின்றது ரைஸ் மாவில் நம்ம ஆனியன், கொஞ்சம் கிரீன் சில்லி, ஜீரா, அதை மிக்ஸ் பண்ணிறது ஒரு மசாலா. அக்கி ரொட்டி. ஆமாம். ஓகே. அதுக்கு தொட்டுக்கு என்ன சொன்னீங்க? டொமேட்டோ பப்பு. டொமேட்டோ பப்புவா? பப்பு. அதான் டால். டாலை பாயில் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாப் பண்ணி அதை மசாலாலாம் போட்டு பண்ணுறது. அது எப்படி காரச்சாரமாக இருக்குமா? இல்லை, கொஞ்சம் பிளாண்டாக தான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இன்றைக்கி வந்து இது எந்த ஊரோட இது? இது அக்கி ரொட்டின்றது கர்நாடகா ஸ்டைலு. டொமேட்டோ பப்புன்றது பேசிக்காக இங்கே பண்ணக்கூடிய இது தமிழ்நாடு. தமிழ்நாடு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேரளாவும் தமிழ்நாடும் இணைஞ்சிங்க. இப்போ வந்துட்டு கர்நாடகா தமிழ்நாடு தமிழ்நாடு. வெரி குட். இப்படி இணைச்சுன்னே இருந்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக. ரெடியா? ஸோ நீங்கள் அக்கி ரொட்டி அண்டு டொமேட்டோ பப்பு. பப்பு சூப்பராக இருக்கு பேர். டொமேட்டோ பப்பு. இதை செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத மக்களுக்கு கிளியராக சொல்லிடலாம். தக்காளி, கருவேப்பிலை, வேக வச்ச பருப்பு, பூண்டு, மிளகாய்த்தூள், எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம், மஞ்சத்தூள், அரிசி பவுடர். ஓகே, சூப்பர். தேவையான பொருள்லாம் அட்டகாசமாக சொல்லியாச்சு. நாங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ நான் பண்ண ஷோவே நான் போய் வீட்டில் உட்காந்து பார்த்தேன்னு வச்சிங்களேன், சப்போஸ் இதை நம்ம சமைக்கலாம் அப்படின்னு ஐடியா எடுக்கும்போது நான் என்ன பண்ணணும்? எழுதி வச்சுப்பேன். டக் 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 டக். இல்லை வேறு ஏதாவது ஷோ பார்க்குறேன் அப்படின்னா கூட நான் எழுதி வச்சுப்பேன் இப்படிலாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பருப்புன்னு சொன்னீங்க, அதுனா அப்படி இருக்குது, குழஞ்சி கிழஞ்சி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணீங்க, என்ன பருப்பு, அந்த அந்த ஒரு டீட்டெயிலில் சொன்னீங்கன்னா அதையும் எழுதி வச்சுப்போம் நாங்கள். சொல்லுங்கள் பாப்போம். பருப்பு, அதாவது தோரம் பருப்பை வேக வச்சு நல்லா பாயில் பண்ணுது. நல்லா பாயில் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மாஷ் ஆயிடும் நம்ம. ஓகே. அந்த மாதிரி ஒரு பாயில் பருப்பை எடுத்து வச்சுக்கிறது. ஓகே. அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுமா இல்லை நம்ம போட்டு நல்லா இது பண்ணிட்டு லைட்டாக கடைஞ்சிக்கிருந்தா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிக்கிறதா இருந்தால் கடைஞ்சிக்கணும். ஆமாம். ஓகே. கடைஞ்சிக்கிறது தான் பெட்டர். நல்லா கடைஞ்சிக்கிறது பெட்டர். ஓகே. கடைஞ்சது தான் இந்த பருப்பு. பருப்பு தான். ஓகே. என்ன பருப்பு அது? தோரம் பருப்பு. தோரம் பருப்பு. ஓகே. வேறு எதுவும் இல்லை இல்லை. அரிசி பவுடர் நீங்கள் என்னது? அரிசி பவுடர்ன்றது அக்கி ரொட்டிக்கு. பச்சை அரிசி. பச்சை அரிசி. எந்த அரிசி பவுடராக அது பண்ணலாம்? என்ன பண்ணும் அது? மிக்சியில் போட்டு அரைச்சி வந்தோம். அரிசி பவுட்ரு மாமலாம் கடையிலேயே கிடைக்கிறது. நம்ம வீட்லேயும் மிக்சியில் அரைச்சிருந்தோம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும். ரைட். இது வறுத்த அரிசியா? அதெல்லாம் இல்லை, பச்சை அரிசி. ரைட். ஓகே. ஸோ தேவையான பொருளை பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த உளுத்தம் பருப்பு, தோரம் பருப்பு. ஆ, தோரம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சாம்பார் கடையும் இல்லையா, அந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அரிசி பவுடர். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம செய்முறை ஸ்டார்ட் பண்ண போகிற ஷோ. கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? டொமேட்டோ பப்பு. டொமேட்டோ பப்பு பண்ண போகிறோம். ஓகே. பப்பு ஃபஸ்ட்டு பண்ணுவோம். கடாயை ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணியாச்சு. ஆயில் போடுறோம். ஆயில் போடுறோம். பர்டிகுலராக இந்த ஆயில் அந்த ஆயில் சாதாரண ஆயில், தமிழ்நாடு ஸ்டைல். சாதாரண ஆயில். ஆயில் சூடாகும் போது கொஞ்சம் அடுத்து வெங்காயம் பொடியான இருக்குண்ணா. வெங்காயம் பொடியான இருக்கணும். வெங்காயம் வெங்காயம் வந்து பச்சை மிளகாய்
இருக்கும் ரொம்ப காரம் தேவனா அதிகமா போட்டுக்கலாம் ஓகே காரம் கம்மியா வேணுனா அதுக்கு ஏத்த மாதிரி திட்டமா இது நம்ம முளகா தூளம் போடுறோம்ல ஆமா காரம் ஜீரா சீரகம் சீரகம் பண்ணோம் அடுத்து காஞ்ச மிளகாய் अच्छा मिगू ட்ரையா இருக்குதுனால அது ஒரு டிஃபரண்ட் அது ஒரு ரைஸ் காரம் அந்த டேஸ்ட் வரதுக்காக அந்த காஞ்ச மிளகாய் வரது காஞ்ச மிளகாயோட फ्लेவர் தெரியணும் அதுக்கு ஓகே டன் அடுத்து அடுத்து தக்காளி தக்காளி டொமேட்டோ பப்புன்றதுனால தக்காளி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் மெஜாரிட்டி அதிகமா இருக்கும் ஆமா தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்ச பூண்டு இந்த ரொட்டி சொன்னீங்களா ஆமா அரிசி மாவுல செய்ற ரொட்டி அதுலயே நீங்க எல்லா இன்கிரிடியன்ட் ஆட் பண்றீங்களா பச்சை மிளகாய் அந்த மாதிரிலாம் ஆமா அதுவே ரொட்டி ரைஸ் பவுடர் வந்துட்டு தண்ணி போட்டு அதல வந்துட்டு அந்த சீரகம் இல்ல அதெல்லாம் ஓகே நீங்க அது சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி மசாலா டேஸ்ட் இருக்கும்ல ஏன் அது தனியா ஒரு சப்ஜி மாதிரி செய்றீங்க இல்ல இல்ல அது மசாலா டைப் எல்லாம் ஒண்ணு இல்ல அது வெறும் பிளாண்டா தான் இருக்கும் அதுல ஒரு ஜீரா ஆனியன் தான் இருக்கும் ஓகே வேற ஒண்ணு இல்ல நல்லா வதங்கும் போது பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு மஞ்சள் தூள் டைம் கொடுக்கணுமா அத கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் போடணும் மிளகாய் தூளம் போட்டு நல்லா குக்க பண்ணனும் பாயில் பண்ணனும்ல ஆமா சரி அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி பேஸ்ட் மாதிரி ஆயிடும்போது கொதிச்சது பிறகு எடுத்து சர்வ் பண்றதுக்கு சரியா இருக்கும் எடுத்து சர்வ் பண்றது சரியா இருக்கும் சரி அதுக்கு முன்னாடி தட்சிணாபுரம் ரெஸ்டாரன்ட்ல அதிகமான மக்கள் விரும்பி சாப்பிடுற அந்த உணவுகள் என்னென்ன இது ஆந்திரா மோஸ்ட்லி நாலு ஆமா வெரைட்டிஸ் பண்றீங்களா ஆந்திரா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இல்ல எது வந்து அதிக மூவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களை ஆல்மோஸ்ட் லஞ்ச் டின்னர்லயும் பாத்தீங்கன்னா ஆந்திரா பீப்புள் நிறைய பேர் வரும்போது இந்த ஆந்திரா சம்பந்தப்பட்ட சாப்பாடு வகை அத பெசரட்டு அதுக்கு அப்புறமா ஸ்பைசி ஃபுட் அவங்க எதிர்பார்த்து வரதுங்க ஓகே அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு தேவைனா அந்த ஆந்திரா ஃபுட்டே கொடுத்துறோம் இப்போ வந்து நமக்கு வந்து டொமேட்டோ பப்பு ரெடி ரெடி டொமேட்டோ பப்பு வந்து தனியா வச்சு கறிவேப்பிலை இப்போ கறிவேப்பிலை போடணுமா கறிவேப்பிலை சரி ஓகே போடுங்க அடுத்து உப்பு சோ ஃபைனல் வந்து கறிவேப்பிலையும் உப்பும் போட்டு சேர் பண்ணிடலாம் ரெடி இப்போ பவுல்ல தனியா வெச்சிரலாம் ம் சோ அடுத்து நம்ம என்ன ரெடி பண்ணப் போறோம் அக்கி ரொட்டி அக்கி ரொட்டி அக்கி ரொட்டிக்கு டொமேட்டோ பப் காம்பினேஷன் அக்கி ரொட்டி தனியா பவுல் வச்சிரலாம் அப்புறம் அக்கி ரொட்டி என்ன பண்ணப் போறோம்ன்றது மக்கள் அக்கி ரொட்டி செய்துக்க ஓகே டொமேட்டோ பப்பு எடுத்து தனியா வச்சாச்சு அடுத்து நம்ம ஒரு பவுல் வச்சிருக்கோம் அதல என்ன பண்ணப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கி ரொட்டி கர்நாடகா ஸ்டைல்ல அக்கி ரொட்டி நம்ம பண்ணப் போறோம் ஆமா இல்ல கர்நாடகா டிஷே தான் பண்ணப் போறோம் பண்ணப் போறோம் ஓகே அதுக்கு என்னென்ன தேவை அரிசி மாவு அரிசி மாவு ஓகே அரிசி மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு பச்சை மிளகாய் இங்க இருக்கு ரைட் இன்னும் காரம் வேணும் மிளகாய் தூள் அதிகமா வேணும் அதெல்லாம் ஏதோ வராது வெறும் பச்சை மிளகாய் சீரகம் சீரகம் அவ்வளவுதான் அவ்வளவுதான்ன்றீங்க அடுத்து வந்து மூணே டிஷ் தான் போறோம் ஜீரணமாவணும் சீரகம் போறீங்க அது தண்ணி போட்டு mix பண்ணுங்க தண்ணி போட்டா நல்லா இருக்கும்ல
ஆமாம் தண்ணி போட்டு திக்காக டோ வந்துட்டு ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தி மாதிரி திரட்டி தோசைக்கல்லில் போட்டு இப்படி அப்படின்னு எடுக்க போகிறோம். கரெக்டாக எடுக்கும் அப்படிதானே? ஆமாம். ஸோ எடுத்து வச்சா நம்மளோட அக்கி ரொட்டி ரெடி. என்ன கலரில் வரணும்? ஒயிட்டாக தான் வரும். ஒயிட்டாக தான் வெள்ளையாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து டொமேட்டோ பப்பு பார்த்துருப்பீங்க, அடுத்தது அக்கி ரொட்டி கர்நாடகா ஸ்பெஷல். அது வந்து நம்ம செஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் போட்டாருன்னு பார்த்துருப்பீங்க. அரிசி மாவு, பச்சைமிளகா, சீரகம், உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு கலந்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி, அது சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கோ. சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி அக்கி ரொட்டி ரொட்டி ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணி சாப்பிட்டு தூமா. ஓகேங்களா? அது எப்படி பண்ண போறாரு அப்படின்றத பாருங்க. அக்கி ரொட்டி கூட டொமேட்டோ பப்பு, சரி எப்படின்னு ஒரு சின்ன ரிகேப் பார்க்கலாம். அரிசி மாவு, பச்சை மிளகா, உப்பு, சீரகம், தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி டோ மாவு ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அடை மாதிரி இலையில் தட்டி அந்த தவாலை போட்டு மீடியம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா அக்கி ரொட்டி ரெடி. டொமேட்டோ பப், அதாவது தக்காளி கூட்டு, அதை வந்துட்டு ஆயில் போட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் போட்டு வதக்கிட்டு பருப்பு தண்ணி, பருப்பு வேக வச்ச பருப்பு, அதை பருப்பு தண்ணியும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஸ்லோ ஃபயர்லேயே கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கி வச்சோம்னா டொமேட்டோ பப்பு ரெடி. இப்போது அக்கி ரொட்டியும் டொமேட்டோ பப்பும் ரெடி. ஸோ ரொம்பவே பிரமாதமாக, அதாவது நம்ம வந்து கடாயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது சில நேரத்தில் வந்து ப்ரௌன் ஆகிடும், டார்க் கலரில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வந்து சாஃப்டாக இப்படி அப்படின்னு உடனே போட்டு அதை வந்து ப்ளெயின் கலர் அந்த ஒயிட்லேயே வந்து ஸ்டே பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ஒயிட்லேயே ஸ்டே பண்ணதுனால அது வந்து ப்ராப்பரான டேஸ்ட் இருக்கும் குக் ஆகிருக்கும், மெல் குக்கூடாது, அந்த அளவுக்கு வந்தாலுமே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த கலருக்கு வந்தாலே. ஆமாம், உங்களுக்கு இன்னும் ரோஸ்டட் ஆச்சுன்னா கடாக் அப்படியே ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஆகிடும். இது மாதிரி இப்போ இருக்கும் ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தொட்டு சாப்பிடணும். ஆ, டொமேட்டோ பப்புன்றது மீடியம் ஸ்பைஸி தான், அது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த அக்கி ரொட்டிக்கும் வித்தவுட் ஆயில், அதுவும் வித்தவுட் ஆயில். ஆமாம், நான் சிக் தவால பண்ணனால வித்தவுட் ஆயில், அந்த ஆயில் இல்லாத கொலஸ்ட்ரால் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அதுவும் நல்லது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் இல்லாமல் சமைக்கிறதுனால அது கொலஸ்ட்ரால் வராது, அதனால் பெட்டர் ஃபுட்டு. மைனஸ் என்னன்னு சொல்கிறீங்க? மைனஸ் சொல்ல, அந்த ரொட்டியை வந்துட்டு ஓவராக ஹீட் பண்ணக்கூடாது, மிதமான சூட்டில் ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணணும். ஓகே, ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். ஓவராக குக் பண்ணிட்டோன்னா ஓகே, சூப்பர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்க தட்சிணாபுரம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம செஃப் முரளிகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அக்கி ரொட்டியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ பப்புவும் செய்து எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் செஞ்சிருவீங்க, ஏன்னா ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாகவும் பெஸ்ட்டு ஒரு ஃபுட்டாகவும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இது. ஸோ மிஸ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? ஸோ செஃப் இன்றைக்கி பிரமாதமாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க, ஸோ அவங்க சர்வா உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம், உங்கள் பத்மா மாமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இடுப்பு வலிங்கிறது வேற, விலாய் எலும்பு வலிக்கும். இதுவும் அதிகமாக பெண்களுக்கு தான் வரும், ஆண்களுக்கெல்லாம் அதிகமாக வராது. அவெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கா. நம்ம பெண்கள் தான் நம்மளே நம்மளை பாதி உடம்பு பண்ணிக்கிறோம், அதாவது ரொம்ப அலட்சியம் நம்ம மேலேயே நமக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்மளே நம்மளை கவனிச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் அவளுடைய ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஹெல்த்தியாக இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அதிகமாக பெண்களுக்கே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது அதே மாதிரி இடுப்பு வலி இல்லாத விலாய் எலும்பு வலிக்கும், அதாவது பெண்களுக்கு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பிரச்சனையும் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். இந்த விலாய் எலும்பு ஏன் வலிக்கிறதுனா, விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு பட்டினி கிடப்பாங்க, அல்லது டைமுக்கு சாப்பிடாமல் இருப்பாங்க, அந்த டைம்லலாம் அந்த விலாய் எலும்பு வரும், வலிக்கும். அதே போல் ரொம்ப தூக்க முடியாததை தான் தூக்கணும்னு நினச்சி தூக்குவாங்க, அப்படி அந்த டைமில் அந்த விலாய் எலும்பு வலிக்கும். அல்லது எக்கி பிடிச்சி எம்புறேன்னு சொல்லிட்டு மேலே குதிச்சு எம்புவாங்க, அந்த மாதிரி டைமில் அது வலிக்கும்.
அந்த மாதிரியான எப்படியோ ஒரு விதத்தில் அந்த விலா எலும்பு வலிக்கிறதுன்னு சொன்னால் ஆண்களுக்கும் வலிச்சதுன்னா இதை செஞ்சுக்கலாம். ஆனால் அதிகமாக வருது பெண்களுக்குங்கிறதாக நான் சொல்கிறேன். இப்போது இதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது துளசி இலை. துளசி இலையை உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறதே மூணே மூணு தான். இந்த மூணையும் சம அளவு எடுத்துக்கோங்க. துளசி இலை, துளசி இலை எந்த கருந்துளசியாக இருந்தாலும் சரி, வெள்ளை துளசியாக இருந்தாலும் பரவாயில்ல. கருந்துளசியாக இருந்தால் கொஞ்சம் காலம் ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் வெள்ளை துளசியும் எடுத்துக்கலாம். அதை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கே இஞ்சி. இஞ்சி என்ன பண்ணணும்னா தோலெல்லாம் சீவிடணும். பிஞ்சு இஞ்சியாக இருக்கணும், அதில் தோலெல்லாம் சீவிட்டு அந்த குருத்து இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் அந்த பிஞ்சு இஞ்சிங்கிறது. அந்த பிஞ்சு இஞ்சியும் எடுத்துக்காங்க. இது எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் எடுத்துக்கணும். அப்புறம் தாமரை வேர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேளுங்க, நாட்டு மருந்து கடையில். நமக்கு கிட்டக்க போய் எங்கேயும் எடுக்க முடியாது, அதனால் தாமரை வேர்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வேரையும் இதுக்கு சமமாக எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் சம அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி அளவு தெரியலனா கொஞ்சம் ஏறத்தாழ இருந்தால் போதும், நம்ம கண் பார்வையிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் எடை போட்டு பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் எடை மிஷின் வாங்கி வச்சுருக்கோமா, கிடையாது. அதனால் ஓரளவுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி செய்யுங்க, பரவாயில்ல. இந்த மூணையும் என்ன பண்ணணும், நல்லா அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம், அதாவது என்ன தொகையல் மாதிரி அரைச்சிக்கோங்க. தொகையல் மாதிரி அரைச்சி எடுத்துருந்த பிறகு கொஞ்சம் தண்ணியை போட்டு லிக்விட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இதை என்ன பண்ணணும்னா இலுப்பை கரண்டியை அடுப்பில் வச்சு நல்லா காயும் போது இதை எடுத்து அதில் ஊற்றி கூழ் மாதிரி கலருங்க. ஸ்பூனை போட்டு கலந்தீங்கன்னா அது சுட்டு நல்லா கொதிச்சு, அதாவது எப்படி எப்படி கொதிச்சு வரும் பார்த்தீங்களா பபிள்ஸோட, அப்படி அந்த நேரத்தில் அணைச்சிட்டு இதை எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி சூடு பொறுக்க முடியுமோ, கொஞ்சம் சூடு பொறுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி சூடோடு வச்சுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வலிக்கிறதோ, முக்கியமாக விலா எலும்பு, அதுக்காக தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த விலா எலும்புங்கிறது வலிக்கும் போது அந்த இடத்துல இந்த பத்தை போடுங்க. இதை நீங்களே போட்டுக்கலாம், யாரும் வேணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் முதுகு பக்கத்துலலாம் அந்த எலும்பு வலிக்கும் போது வேறு யாரையாவது வச்சு தான் நீங்கள் போட்டுக்கணும். நமக்கு முன்னால் இருக்கிற அந்த குருத்து எலும்பு வலிச்சதுன்னா நம்மளே போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து காலில் வந்து சுளுக்கு போட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், கணுக்காலில் சுளுக்கு போடும் சில பேருக்கு, அந்த மாதிரி டைமில் கூட இதையே யூஸ் பண்ணலாம். அந்த சுளுக்குக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த விலா எலும்பில் அதை தடவிட்டு மேலிருந்து கீழாக நீங்களே விலா இப்படி நீவி விட்டுக்கோங்க. அப்படி நீவி அந்த விலா எலும்பு எப்படி போகும், வளைஞ்சு போகிறது இல்லையா, அது மாதிரியே அதை நீவி விடுறதுலையும் வளைச்சி இப்படி கொண்டு வந்து உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ லேசாக அழுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்திக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ரொம்ப அழுத்தி ரொம்ப வலியை உண்டு பண்ணிக்காதீங்க. ஆனால் பொறுத்துக்கிற அளவு கூட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் பொறுத்துண்டு அதை விலா எலும்பு நல்லா நீவி விட்டுக்கோங்க. உங்களுடைய இந்த பக்கம்னா இந்த கட்டவரலால் நீவி விட்டுக்கோங்க, இந்த பக்கம்னா இந்த கட்டவரலால் நீவி விட்டுக்கோங்க. இப்படி நீவி விட்டுட்டு வந்தீங்கனாலே ஒரு ரெண்டு மூணு தரம் அந்த பத்து போட்டு வந்தாலே உடனே உங்களுக்கு அந்த விலா எலும்பு வலி போயிடும். கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பயனடைஞ்சவங்க தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இதை கண்டிப்பாக அந்த விலா எலும்பு பலகீனத்தில் வலிக்கிறவா கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. உங்கள் இந்த மருந்து வந்து செய்கிறதும் ஈஸி, போட்டுக்கிறதும் ஈஸி, நீங்களே செஞ்சுக்கலாம், யாரோடையும் எதிர்பார்க்க வேண்டாம். அதனால தான் இதை மாதிரிலாம் நாங்கள் சொல்லி உங்களுக்கு ஈஸியான மருந்துகளை சொல்லிகிட்டு இருக்கோம். அதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.